வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஜாண்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், செமையான ரேங்க்டு மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சோலோ வர்சஸ் ஸ்குவாடு கேம் பிளே போடுங்க ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 11 ரிப்ளை கிட்ட எனக்கு உடனே ஒரு 2 மணி நேரத்துலேயே எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டாங்க, என்னென்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போடுங்கன்னு. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன் என்னால் சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போட முடியலன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு டுவோ வர்சஸ் ஸ்குவாடு, அதில் என்ன ஆகிரும், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போவோம், அந்த ஆட்டோ மேட்ச்சில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டான். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாடில் என்ன கடுப்பாகுதுன்னா, கஷ்டப்பட்டு 3 பேரை போட்டுடுறேன், 3 பேர் போட்டதுக்கப்புறம் 4வதா எவனாவது ஒரு நூப்பு வந்து அடித்து முடிச்சிடுறான், அது பிரச்சனையாக இருக்குது சோலோ வர்சஸ் ஸ்குவாடில். அதுவும் அந்த ஓப்பன் ஏரியாவிலலாம் வச்சு செய்கிறானுங்க, 3 பேரை கஷ்டப்பட்டு லாக் பண்ணிடுறேன், 4வதா ஒருத்த வந்து என்னை போட்டு தள்ளிடுறான். அதனால தான் சரி சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வேணாமேனு சொல்லிட்டு டுவோ வர்சஸ் ஸ்குவாட் போட்டேன். இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டுவோ வர்சஸ் ஸ்குவாட் போடும்போது எக்ஸ்ட்ராவாக வேற எவனோ ஒரு நூப்பு வந்து ஆட் ஆகிட்டான் மேட்ச்சுக்குள்ளே, நானும் அப்புறம் ஒரு ராம் மட்டும்தான் மேட்ச்சு போட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு ஹேங்கரில் இறங்கினோம், அவனுக்கு நெட்டு லேக் போல இருக்குது, அதனால் ஹேங்கரில் இறங்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நானே நூங்கும் மாதிரி தான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நேற்று வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அவங்களுக்குலாம். என்ன பண்ணுறது, ஒரு மேட்ச் ஃபுல் கமெண்ட்ரி கொடுத்து போனவேன் தான் இது பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு செம டேமேஜ், ஒரே ஒருத்தன் தான் வந்தான் இப்போதைக்கு, அங்கே அதுக்கிட்டேயும் போய் அந்த டீம் இன்னொரு டீம்ட்டு எவனோ ஒருத்த வந்தான்னு சொன்னேன், அவன் போய் அவன்கிட்டயும் நாக் ஆவான், நாக் ஆகி அவன் முடிச்சிருவான். சரி நானும் பார்த்திங்கன்னா நானும் இங்கே நூப்பு மாதிரியே சும்மா நடிச்சுட்டு அவனை ட்ராகப் பண்ணி அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் எங்கே மண்டையே காட்ட மாட்டேங்கிறான். சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், நம்ம நூப்புன்னு நினச்சின்னு போட வருவான் அப்படின்னு நினச்சான். இது ரேங்க்டு மேட்ச் தான், இங்கே பாருங்கள் இப்போ கூட அடி வாங்கி நாக் ஆயிடுவான். சரி நான் உடனே உள்ளே ஏறிட்டேன், உள்ளே ஏறி ஷார்ட் ரேஞ்சு கண்ணு இல்லைனாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்தான், இங்கே அவன் பவுண்டி ஓப்பன் பண்ணான் போல இருக்கு, உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், அவ்வளோதான், உடனே நாக் ஆகிட்டான், அவனை அங்கேயே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, க்ளோஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மெடிக்கிட்டு க்ளூவாலெலாம் கிடச்சிது. அப்புறமா தான் அவர் வரேன்னு சொன்னான், அவர் வரேன்னு சொன்னார் ராம் வந்து. சரி அப்படியே கொஞ்சம் லூட்லாம் அடிச்சுட்டு கரெக்டாக லூட் ரெஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த மேட்ச் முழுக்கவே மொக்கையாக தான் போவோம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூமில் வேறு லெவலில் அடிச்சிருப்பேன் நான், கில்லு எடுத்ததோட டேமேஜ் தான் அதிகம் பண்ணேன் ஏடபிள்யூமில். சரி இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக்கி பாட்டு போட்டுருக்கிறேன், ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன பேசுறதுக்கு இருக்குது, இப்படி போவேன், இப்படி போனோன்னா இங்கே 2 பேர் பார்ப்பேன், சரி அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன், சரி மேலேருந்து ஒரு ஸ்குவாட் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதோ இப்போ தான் ஒரு கார் வர சத்தம் கேட்கும், நான் இங்கே வந்தால் உண்மையிலே ஒரு கார் வரும், அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கான் பார்த்துட்டேன், அவன் என்னை இன்னும் பார்க்கல. சரி அவனை அடிக்கலான்னு தான் பார்த்தேன், நாட்டு விழுந்திருக்கும்னு நினச்சா அதை விழலை. சரி அந்த கார்காரன் மறுபடியும் வரல, நான் என்னன்னு நினச்சேன், சரி இறங்கி போயிடுவோம், அவர் டீம்மேட் வேறு எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த போர்டு யூஸ் பண்ணி அவர்கிட்ட போகலான்னு பார்த்தா அந்த போர்டு இப்போன்னு பார்த்து மக்கார் போட்டது. சரி அப்படியே ஓடிங்க இருந்தேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு MP40 கடந்ததை பார்த்தேன், டக்குன்னு MP40 மாற்றிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே பார்த்திங்கன்னா புல்லட்டு சுத்தமாக இல்லை, MP40 50 தான் இருக்குது, பேகு ஃபுல்லாக இருக்குது, மெடிக்கிட்டும் உயரம் எவ்வளோ இருக்குது, ஒரு 8 அந்த மாதிரி இருக்குது போல இருக்குது. அதே மாதிரி போன மேட்ச் பார்த்திங்கன்னா 10 கில் எடுத்த இந்த மேட்ச்சில், இந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். இங்கே என்ன ஆயிருந்தால் 3 பேருமே டெத் ஆயிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். மில்லில் ஒரு ஸ்குவாடை முடிச்சுட்டு பிஸ்மா சக்தி ஸ்ட்ரிப்பில் ஒரு ஸ்குவாடை முடிப்பேன், அப்படியே பீக் வந்தால் பீக்கில் செம போயிட்டு போகும், அங்கே பூந்து அங்கே 2 கில் அடிப்பேன், மொத்தமாக பார்த்தோன்னா 10 கில் ஆயிரும். நான் அப்புறமா விளையாட்டுனதுக்கப்புறம் மேட்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தா ரெக்கார்டே பண்ணல, ஆனால் பாவிங்களா ஒரு நல்ல மேட்ச் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்னா. நான் என்ன நினச்சேன், ரெக்கார்ட் பண்ணி ஓகே ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் ஆகிட்டு நினச்சேன், கடைசியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. ஓகே கொஞ்சம் இப்போதைக்கு மியூசிக் போட்டுட்றேன், அதுக்கப்புறமா பார்ப்போம், ஓகேவா? Like you, be strong to hold the powers of the sun. To dream. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எனிமி சிக்குவான், அவனை அடிக்கலான்னு போவேன், நம்ம டீம்மேட் கொஞ்சமா அடி வாங்குவான், சரின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு டேமேஜ் பண்ணுவான், அவன் ரஷ் பண்ணும்போது எடுத்து ஆடா பாவி இப்படிலாம் ஓசிக்கல அடிப்பியாடா அப்படின்னு. என்கிட்ட மெடிக்கிட்டு வேறு தரேன், ஏற்கனவே என்கிட்ட 8 மெடிக்கிட்டு இருக்கு, எனக்கு எதுக்கு தான் மெடிக்கிறேன். சரி சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்புக்கு போய் ஏடபிள்யூம் கிடைக்குன்னு போனால் நினச்ச மாதிரி ஏடபிள்யூம் கிடச்சிது. சமாளா ஏடபிள்யூம் ஒரு ரூபா கிடச்சது, எப்படியாவது பூயா அடிச்சிடலாம்,
கூடவே பார்த்திங்கன்னா ஐஸ் கன்னும் கிடச்சிது. ஓகே, எப்படியாவது இந்த மேட்ச்சை பூய் அடிச்சதுலான் தான் போனால். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த சைட்டில் ஒரு ஃபுல் ஸ்குவாடு, செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு மெடிக்கிட்ட போடுறான்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட ஆரம்பிச்சிட்டேன். போட்ட உடனே இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தருங்க 150, உடனே கன்னை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அடிப்பேன். இப்போ மறுபடியும் அடித்தா மறுபடியும் 150 போட்டு அடிச்சதுக்கிட்ட க்ளூவில் போட்டான் அவனை. ஓகே, அப்புறம் இருக்கிற அத்தனை பேருக்குமே 150 டேமேஜ் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் மேலே இருக்கான் அவனுக்கு 133, வெஸ்ட்டில் ஒரு 4 போட்டிருக்கான். செம்மையாக டேமேஜ் பண்ணுவேன் எல்லாருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கில்லு தான் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு கில்லுலேயே அப்படியே நிற்கிறான். ஆனால் பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கான். எவன்லாம் வரானோ அவனுக்கெல்லாம் கில்லு. இங்கே பாருங்கள் க்ளூவில் உடச்சிட்டு வேறு அடிப்பேன். இங்கே பாருங்கள் இப்போ க்ளூவில் உடைக்கிறேன், அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் பயந்து. இப்போ பாருங்கள் இப்போ 150, இப்போ மறுபடியும் ஹெல்த்துக்கு வந்துட்டு. சரி நான் என்ன நினச்சேன், சரி அவன் கீழே இறங்கிட்டா, இறங்கி வந்து அடிச்சிருவான்னா நானும் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இறங்கவே இல்லை, அவன் இங்கே வரவே இல்லை. சரி நான் மேலேருந்து உட்காந்து பார்த்துருந்தேன், இந்த மரத்தை பின்னாடி இருப்பான் இல்லைனா உள்ளே வந்து அடிக்க வருவான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் நாக் பண்ணிட்டானுங்க. சரி இப்போ பார்த்தா எய்மும் வைக்க முடியல. சரி நான் என்ன நினச்சேன், சரி ஃபஸ்ட்டு போய் டீம்மேட்டை காப்பாற்றிடலாம், இவன் வர்ற எவனுமே கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட்டை காப்பாற்ற போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீம்மேட்டை காப்பாற்றும் போது கூட நான் பயந்துன்னே தான் போனேன். ஏன்னா பார்த்துட்டு வராங்களோ, அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஸ்குவாட் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் ரஷ்ஷே பண்ணல யாரும். இவனை ஹீல் ஹீல் பண்ணோன்னா அங்கே ஷார்ட்கன் இருக்கிறத பார்த்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலோ ஓகே, அங்கே ஷார்ட்கன் இருக்கிறத பார்த்தேன். உடனே ஷார்ட்கனை மாற்றின்னு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் கீழே இறங்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மறுபடியும் அடி அடிப்பேன். இங்கே வந்து 150, இன்னும் ஒரு தவிர அடிச்சிருப்பேன் நான் காயப்பான். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுது, 7 ரன் தான் கிடப்பு, ஒரு சின்ன கேப்பில் மிஸ் ஆகிடுது. சரி விடுங்க, இங்கேருந்து வந்து அடிக்கலான்னு பார்ப்பேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஜோனை வந்துடும் சொல்லிட்டு நான் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கழிச்சு இவன் அவசரப்பட்டு நேராக போய் அவங்கக்கிட்ட லாக் ஆயிடுவான். அப்புறம் பூய் அடிப்பேன், பாருங்கள் எப்படி அடிப்பேன்னு மட்டும் பாருங்களேன். ஓகேவா, இப்போ ஜோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஜோன் வந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஓடாதீங்க, ஓட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்று போட்டு இப்படி கீழே ஜம்ப் பண்ணி அங்கே கொஞ்சம் நிற்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு கீழே இறங்கலாம்னு நினச்சேன். சரி அதே மாதிரி இது பண்ணி கீழே இறங்கினா இங்கே பார்த்தா இங்கே ஒரு எனிமி சின்னதாக ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன், எகிரி ஒரு ஷாட்டு நக்க வைக்கிறேன். அவரை அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன், எவனாவது எனிமி இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு. ஓகே டக்குன்னு க்ளூவால் இருந்தால் க்ளூவால் இருக்கலாம்னு பார்த்தா கிரினேட் தான் இருக்குது. சரி இருக்கிற கிரினேட்லாம் டக்குன்னு மாத்திர வேகத்தில் ஏடபிள்யூ மாற்றிட்டு மறுபடியும் மாற்றிட்டேன். சரி இப்போ என்ன நினச்சேன், இங்கேருந்து அடிக்கலான்னு ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். வேணாம் அப்படியே இப்போ கொஞ்சம் உட்காந்து போவோம், அடுத்த ஜோன் எங்கே வருதுன்னு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த பையன் சும்மா இல்லாமல் நேராக ஓட ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணுவான், நேராக ஓடுற வேகத்தில் ஏடபிள்யூ ஒரு ஷாட் வச்சு குரோசால் அடித்து நாக் பண்ணிடுவானுங்க. மரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கான், இப்போ என்னாலையும் போக முடியாது. அடா பாவியில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. சரி டக்குன்னு போய் மரத்துக்கிட்ட உட்காந்துக்கலாம், அடுத்த ஜோன் எங்கேயோ போட்டானுங்க. சரி லைட்டாக கவர் எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு மெடிக்கிட்ட போட்டு ஆட்ரா பொழியாக போனால் அங்கே ஒரு கார் கண்டிப்பாக இருக்கும், அந்த காரை எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி டைமில் இப்படி யோசிக்கணும், ஏன்னா அங்கே கார் அங்கே வருங்க, கார்லாம் கொளுத்தி விட்டு சண்டை போடுறானுங்க. சரி நம்ம டக்குன்னு ட்ராப் கிட்ட போயிடலாம். உடனே ஐஸ்கிரீம் எடுத்துட்டு பேராங்க பின்னாடி வச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ஒரு சின்னதாக கவர் எடுத்தோன்னா அப்புறம் அவன் என்னை லைட்டாக தான் அழைப்பான். அப்புறம் அங்கே அவனுங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் நினச்ச மாதிரியே அங்கே கார் இருந்தது. சரி கார் எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த காரை. ஓகே கார் எடுத்தாச்சு, நேராக அடுத்த இன்னொரு ஜோனோட இன்னொரு பக்கம் போயிடணும். ஏன்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, இப்படி கார் போகுது நம்ம இப்போ எங்கேயாவது இறங்கணும்னா உடனே முடிச்சிடுவானுங்க நம்ம ஃபுல்லாக. சரி நான் என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போய் ஜோனோட இன்னொரு சைடு போனால் அங்கே ஒருத்தன் ஓடிந்தான். சரி அவன்கிட்ட க்ளூவால் இருந்தால் இல்லையானே தெரியல, க்ளூவால் போட்டிருக்கலாம் இருந்தாலும் மாற்று பின்னாடி போயிட்டான். நான் டக்குன்னு இறங்கி அவனுக்கு டேமேஜ் கொடுத்து டக்குன்னு நாங்கள் ரெண்டு பேருமே க்ளூவால் போட்டோம். அட் டைமில் அவனும் நல்ல பிளேயர் போல இருக்குது, டக்குன்னு க்ளூவால்லாம் போட்டு கவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா செம டேமேஜ். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுவேன், இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஜஸ்ட்டு மிஸ் 3 HP தப்பிச்சேன், ஏன்னா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இவங்ககிட்ட லூட் இருக்கும், ஆனால் என்ன ஆயிரும், லூட் எடுக்கிறதுக்குள்ளேயும் ஹெல்த்து கம்மியாக இருக்குது, ஜோனும் வந்துடும், அந்த பக்கம் அடிச்சுன்னு வேறு இருக்கானுங்க. சரி டக்குன்னு நம்ம மெடிக்கிட்ட போட்டு ஜோனுக்குள்ளே போவோம், லூட்டெல்லாம் அப்புறமா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜோனுக்குள்ளே போடுவேன். சரி நானும் ஜோனுக்குள்ளே போயிர் உக்காந்துடலாம், இன்னும் 3 இருக்கானுங்க, எப்படியாவது ஏடபிள்யூ அடிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே ஒரு டுவோ இருக்கும், அப்புறமா அங்கே ஒரு சோலோ உட்காந்துட்டுருப்பான் அந்த டவருக்குள்ளே. சரி ஜோன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு உள்ளே போவேன். சரி அங்கே தான் இருக்கானுங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே ரெண்டு பேர் திடீர்னு வந்துட்டானுங்க. அப்படியே பேக் அடித்து உடனே ஐஸ் கன்னில் ஒரு க்ளூவால் போட்டேன்.
அங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் க்ளூவால் போட்டு நின்றுருக்கான் அந்த இதில் டவரில். சரி ஒரு ஐஸ் கன் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது என்னடானா அது முன்னாடியே போய் நிற்கிது. சரி அவனை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு 150 டேமேஜ் பண்ணுவேன், எனக்கும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் மிஸ் ஆகிடும். கொஞ்சம் அவசரப்பட்டு வேக வேகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் புல்லட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வர உடச்சிடுவாங்க, மறுபடியும் இன்னொன்றத்தை போட்டேன், மறுபடியும் உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜோன் வந்துடும், இது ரெண்டு சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டக்குன்னு ஒரு இதை போட்டேன், ப்ளூவால் போட்டு மெடிக்கிட் ஒன்று சுற்றிட்டு ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட் வர ரெண்டு தான் இருக்குது. ஐயோ இந்த இதுக்கு இந்த மேட்ச் போய் அடிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சி தான் போனேன். அப்புறம் ஜோனுக்குள்ளே போன உடனே ஒரு க்ளூவில் போட்டு உடனே பான்ஃபயருங்க பார்த்தேன், பான்ஃபயர் போட்டு இவங்களுக்கு டேமேஜ் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவன் ஓசிக்கில் எடுத்துருவான். இப்போ நான் டேமேஜ் பண்ணுவேன்னா அங்கே ஒருத்தன் ஓசிக்கில் எடுத்துருவான், இவன் வந்து ஏ சைடு ஓடி வந்துடுவான். இந்த மாதிரி நாம் நாக் பண்ணி வச்சுட்டான் ஓசிக்கில் வேறு எடுத்துருவான். மறுபடியும் எதுவும் அவ்வளோதான், இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். சரி ஏற ரீலோட் பண்ணிவிட்டு அவன் பார்த்தீங்கன்னா க்ளூவாலாக போட்டு போட்டு ரஷ் பண்ணுறான். சரி நான் கொஞ்சம் ஒரே ஒரு க்ளூவால் தான் இருந்தது, போட்டுட்டு ஐஸ் கன் எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டும் கிரினேட கையில் வச்சுட்டு இது வெஸ்ட்டு ரிப்பேர் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன். வெஸ்ட்டை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிவிட்டு அவன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வேக வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டான் மேலே. நான் கூட க்ளூவால் உடைக்க ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளேயும் அவன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் அடிச்சிருப்பேன் ஜஸ்ட் மிஸ்ஸில். சரி டக்குன்னு மரத்துக்கு கவர் ஆடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட போவேன். சரி இப்போ என்ன பண்ணுவேன், கிரினேடை தூக்கி போனான்னு பார்த்தா மரத்தில் போன்ஸே ஏட்ட இருந்துச்சு. ஐயோ கிரினேடு ஏன் பக்கமே வந்துச்சு சொல்லிட்டு இருக்கிற அத்தனையும் போட்டு ஐஸ் கன் எடுத்து டக்குன்னு போட்டுருவேன். வாழை போட்டதும் அவன் இதில் நாக்காய் காலி ஆயிடுவான். அவ்வளோதான் இந்த மேட்ச்சு முடிய அடுத்தாச்சு. எப்படியோ அது என்ன ஆச்சு, அந்த கிரினேடை மரத்து பக்கம் போட்டதுனால ஏன் சைடு வர ஆரம்பிச்சுட்டு கிரினேட அதில் பயந்து ஓடி வந்துட்டேன். ஓகே என்னமோ நம்ம மட்டுமே 5 கில்லு பண்ணியிருக்கோம், இந்த மேட்ச்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. ஏடபி கேமில் சூப்பராக அடித்தேன், கில்லை விட நிறையா ஷார்ட்ஸ் தான் அடித்தேன். ஓகே சிஎம் நம்ம மட்டுமே 5 கில்லு எடுத்துருக்கோம், நம்ம டீம்மேட் ஒருத்தர் 3 கில்லு எடுத்திருக்காரு. டூஎஸ் ஸ்குவாடு சாரி என்னால் சோலோஸ் ஸ்குவாடு போட முடியல. ஓகே பாய்.